திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்ம ஒவ்வொரு நாளும் அடு அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய திருப்பெயரும் அவருடைய ஊர்களும் மற்றும் அவர்கள் அவர்கள் செய்த சேவைகளும் அவன் இறைவன்பால் கொண்டிருந்த அன்பு மிகுதியால் என்ன கடைசியாக எப்படி போய் கடவுள்கிட்ட சேர்றாங்கன்ற சேர்றாங்கன்றதை நம்ம எல்லாமே இந்த இது இது வரைக்கும் பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு அடியாராக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கணம்புள்ள நாயனார் அவரை பற்றி நம்ம சுந்தரர் சொல்லும்போது கரை கண்டன் கடலடிய காப்பு கொண்டிருந்த களம்பு கணம்புள்ள நம்பிக்கும் அடியன் அப்படின்னு சொல்கிறாரு அது எப்படின்னா அந்த ஊர் பேர் வந்து நம்ம திருப்புலீஸ்வரம் கோயிலில் இருக்கிற நம்ம தில்லர் இருக்கிற மணிகண்டன் அப்படின்ற பெருமாளோட அது பெருப்பே பெரு சாமியோடய பேர் வந்து மணிகண்டன் அவருக்கு வந்து விலைக்கு கரைகண்டன் சொல்கிறாரான்னு எனக்கு தெரியல அப்போ அந்த ஊ அந்த கடவுள் பெயருக்கு அவர் செய்கிற தொண்டு தான் நம்ம இப்போ சொல்கிறோம் இப்போ எல்லா அடியார்களையும் நம்ம அங்கே அப்போ இருந்து பார்த்து வரும்போது ஒரே ஒரு விஷயத்தில் தான் அவங்க வந்து கரெக்டாக இருக்கிறாங்க அப்படியே சீராக இருக்கிறாங்க சொல்கிறாங்க நேர்த்தியாக அப்படியே நேராக கோடு வச்ச மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இருக்காங்க என்னென்னா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு தொண்டு கடவுளுக்குன்னு நம்ம இது செய்கிற தொண்டுன்னு ஒன்று அவங்க மனசுக்குள்ளே தீர்மானிச்சுக்கிறாங்க அதை மற்றவங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்லை அவங்களுக்கு அதை தீர்மானித்து கடவுளுக்குன்னு செய்கிற சேவையை அது எப்போ வந்து நம்மளுக்கு தவறும் பொழுது நம்ம அடுத்த நிகழ்ச்சி அடுத்த கணம் பொழுது நாங்கள் பார்த்தீங்களா அந்த நிமிடங்கள் நீடிங்க அந்த நிமிஷமே என்ன பண்ணுறாங்க கடவுளுக்கு அந்த செஞ்சிட்றாங்க அவங்க உயிர் போக போகுதுன்னு தெரிஞ்சால் கூட அந்த அந்த செயலில் அவங்க அதை செஞ்சிடறாங்க அதுக்கப்புறமா கடவுள் வந்து அவனை கூப்பிட்டு போயிடாரு இதுதான் வந்து அறுபத்தி மூணு அதை அந்த அந்த கணம் பொழுது நம்ம யோசிக்கிறோம் அவங்க அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை அதுக்கான அதுக்கான வகை எனக்கு அமைச்சர் கொடுத்த கடவுளுக்கு நன்றின்னு சொல்லிட்டு நமச்சி நம சிவாயம் நம சிவாயு சொல்லிட்டு சிவசிவான்னு சொல்லிட்டு அந்த சைலே செஞ்சிடுறாங்க அவங்க அது அதுக்கான எந்த ஒரு இடர்பாடு ஏற்பட்டால் கூட அதை தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற நாயன்மார்க்கில் வந்து அவர் குளம் வந்து செங்குந்தர் செங்குந்தர்னால் அதான் செங்குந்தர் முதலியார் சொல்லிட்டு இன்றைக்கி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் முதலியார்கள் ஒரு வகைகள் தான் வந்து செங்குந்தர் அந்த செங்குந்தர் வந்து அந்த ஊரில் அவர் எந்த ஊர்னால் வேலூர் வேலூர் வடவெள்ளாறு தென்கரைன்னு சொல்கிறாங்க வட கரையில் தென்கரையில் இருக்கிற ஊர் தான் வந்து வேலூர் அந்த வேலூரில் அவர் வந்து ஊர் தலைவர் அதாவது அந்த ஊருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பிரதிநிதி முக்கியமான ந தலைவர்ன்ற மாதிரி அவர் அந்த ஊரில் நல்லபடியாக சிவ தொண்டு செஞ்சு அவர் வாழ்ந்துட்டு வர்றார் அவர் வாழ்ந்துட்டு வந்தாலும் அவருடைய பணி என்னென்னா அவர் அப்போ பணம் செல்வங்கள் அப்படி நிறைஞ்ச ஒரு செங்குந்தர் குளத்தில் அவர் பிறந்த பிறந்ததுனால அவர் வந்து அணுதினமும் கடவுளுக்கு வந்து செய்கிற தொண்டு என்னென்னா அவரோட விளக்கேற்றுதல் நம்ம எப்படி நம்ம களிய நாயனார் வந்து செக்கு தொழில் செக்கு நம்ம களி நாயனார் கதையை கே கேட்டோம் களிய நாயினார் வந்து செக்கு தொழில் தான் வந்து செக்கு தொழில்னா விளக்கு விளக்க வந்து எண்ணெய்களை எண்ணெய் வித்துக்களை போட்டு வித்துலேருந்து எண்ணெய் விதைகளை போட்டு வித்துக்கள் இருந்து எண்ணெயாக எடுக்கிறவங்க தான் வந்து செங்க இவங்க நம்மளுடைய செக்கு தொழில் செஞ்சிட்டு இருந்தாங்க அவருடைய க வரலாறு என்னவோ அதே தான் இது அவரும் வந்து வில இது எழுத்தி அதை அந்த அதுலேருந்து வர்ற விலகு எண்ணெயை கடவுளுக்கு அந்த கோவிலுக்கு ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டே வருவார் அவ்வளோதான் ஃபுல்லாக ஏற்றிடுவார் அவர் ரொம்ப அவரும் செல்லும் செழிப்பார் அவருடைய கதையும் பார்த்திங்கன்னா நம்ம களிய நாயனருடைய கதையும் நம்மளோடய கணம்புள்ள நம்பியும் கதையும் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா ஒரே சீராக தான் இருக்குது இப்போ நம்ம களிய நாயனார் வந்து திருவெற்றியூர் இங்கே சென்னையில் இருக்கிற திருவெற்றியூரில் அவர் இருந்தார் அவரும் செல்ல செழிப்போடு இருந்து ஒரு 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 கடவுள் பாருங்கள் அவங்க இருக்கிறாங்க அவங்க வந்து செல்வ செழிப்போடு இருக்கும்போது தான் செய்கிறாங்கன்ற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்க நம்ம பணம் இருக்குது காசு இருக்குது செல்வம் இருக்குது தொழில் வேலை செய்கிறவங்க ஆளுங்க இருக்காங்க அதனால் அவங்க இல்லாட்டி கூட வேறு யாருன்னா காசு கொடுத்தா செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் நினச்சிக்கிறோம் ஆனால் இறைவன் பாருங்கள் அதுதான் சொல்கிறார் இறைவன் வந்து அவங்க எந்த நேரம் அவங்க இப்படி இல்லாட்டி கூட அவங்க வந்து இறைவன் மால்தான் தான் பக்தி வச்சுருக்காருன்றது தான் இறைவன் வந்து இங்கே அறுபத்தி மூணு ஆய்மார்களில் ஆணித்தரமாக அவங்களுக்கு நம்மளுக்கு தான் நிரூபிக்கிறார் கடவுளுக்கு தெரியும் அவங்கள வந்து இந்த செல்வம் இழந்தால் கூட அவங்க என்ன என்ன பண்ணுவாங்கன்றத கடவுள் வந்து நம் நம்மளுக்கு வந்து தெரிவிக்கிறதுக்காக தான் அவங்களை சில கஷ்டங்களை கொடுக்குற மாதிரி நம்மளுக்கு தெரியுது ஆனால் அவங்க வந்து ஒரே நிலையில் தான் இருக்காங்க என்னென்னா நம்ம இந்த சேவை செய்யணும் கடவுளுக்கு தொண்டு அப்போ அவர் கலிய நாயனாக செஞ்ச அது பாருங்கள் அவங்க ம அவர் எல்லா இழந்து எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசி அவங்க மனைவியை கூட அவங்க எடுத்துகிட்டு போய்ட்டு ஒரு ஊர் ஊரில் எடுத்து நடு மதியில் வச்சு விற்கிறார் அவர்கிட்ட காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவங்கள வி அவங்கள விற்கிறார் அவங்க நானே குருகி பாருங்கள் கணவருக்கு எந்தளவு இன்னை இன்னைக்கு காலத்தில் இதெல்லாம் வந்து சாத்தியமாக கொஞ்சம் கூட சாத்தியன்றதுக்கு நம்மளுக்கு தெரியும் ஆனால் அவங்க பாருங்கள் அமைதியாக வந்து அந்த ஊரில் வந்து ஏழாம் போடுறாங்க அவங்களுடைய மனைவி வந்து விற்கிறார் இந்த மாதிரி அவர் காரணங்கள் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை விற்கிறதுக்கு விற்க கூவி கூவி விற்கிறார் அவங்க மனைவி இந்த மா இந்த பெண்ணை வந்து நான் விற்கிறேன் வாங்குகிறோம் வாங்குங்க வாங்குங்க வாங்க இந்த பொண்ணை விற்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க நிற்க வச்சு ஒரு மாடலில் மாடல்த ஏற்றி ஊர் பொது மத்தியிலேருந்து விற்கிறார் ஆனால் இறைவன் பாருங்கள் அது வாங்கிறதுக்கு வேலையாட்கள் அவங்கள எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றது அதுக்கு வேறு ஒரு விஷயம் ஆனால் வேலை வீட்டுக்கு வேலை செய்கிறதுக்கு கூட அவங்கள வந்து இன்றைக்கி நம்ம பண்ணிட்டு இருக்க வேலையாட்கள் கூட கம்மியாக வந்து வேலை செய்ய சொல்லலாம் காசு சாப்பாடு போட்டால் போதுங்க வந்து வேலை செய்ய சொல்லலாம் அப்படின்ற எண்ணம் கூட கடவுள் மக்களுக்கு ஏற்படல அந்த மாதிரி மக்கள் வந்து அந்த அளவுக்கு அவருக்கு வந்து கடவுள் வந்து இப்படியும் அவர் அடுத்த ஸ்டேஜ் என்ன பண்ணுறார் பாருங்க அப்படின்றத அவர் கொண்டு போகிறார் அந்த கண நம்மளுடைய கலிய நாயனார் அவங்க மனைவியே வந்து ஏலம் போடுறார் விளக்கு எரிக்கிறதுக்காக நம்ம விளக்கு எரிக்கிற விஷயம் வந்து எந்தளவுக்கு நம்ம கோவிலுக்கு போகும்போது எந்த அளவுக்கு முக்கியன்றதை பாருங்கள் நம்ம கோயிலுக்கு வந்து ஒரு நாள் மறுதியாக ஏன்னா விளக்கு தானே அப்புறமா ஏற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் மனசில் ஏற்படுதில்லை ஆனால் அந்த விளக்கு ஏற்றுறதுக்கான கடவுள் அவங்களுடைய வாழ்க்கையே எழுந்தாங்க நிறைய பேர் அதுதான் அவங்க அவங்களுடைய எண்ணங்களை நம்ம மனல பதிஞ்சிச்சு தான் நம்ம வந்து இந்த விளக்கு ஏற்றணும் அந்த பொதுவாக வந்து கடவுளோட பதிகிறது விஷயம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் இனிமேல் வந்து நம்ம விளக்கு எடுத்தும் போது நம்ம என்ன யோசிக்கணும்னா இந்த கணம்புள்ள விநாயகர் நான் கணம்புள்ள நம்பிக்கும் கலி நாயனாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு ம மனசு திருப்தியாக வந்து நம்மளுக்கு வேண்டிக்கிட்டு எங்களுக்கு இனிமேல் இந்த விலைக்கேற்றுறதுக்கு அருள் புரியுங்க எங்களால் இதனால் கிடைக்க கிடைக்கிற இது வந்து கடவுள் கடவுள்கிட்ட போய் சேர்கிறதுக்கும் அவருக்கான அருள் கிடைக்கிறதுக்கும் வனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கோங்க இப்போ இவருடைய கதைக்கு வருவோம் இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ஊரில் இருக்கிற சட்டைநாதர் சடைநாதன்றவர் தான் அந்த ஊரில் இருக்கிற கோவிலுடைய பெயர் அதில் இருக்கிற சாமியோடைய பெயர் அவருக்கு வந்து இவர் ரொம்ப பக்தி மிகுந்து டெய்லி என்ன பண்ணுவாருன்னா கோயிலுக்கு சுற்றி விளக்கு ஏற்றி அமர்ந்து உட்காந்து பார்ப்பாரான் விளக்கு எரியிறத அது எப்படி எந்த அளவுக்கு எரியுதுன்னு காலையில் கூட ஒரு சில டைம் வந்து அந்த விளக்குலையே வரான் அப்படியே அப்படி இருக்கிற சிவான்னு நினச்சிட்டே பாருங்கள் அந்த விளக்கு வந்து எரியிறதை வந்து பார்த்துக்கிட்டே கடவுள் கோவிலில் வந்து நம்ம என்னென்ன நினைக்கணுன்றத ஒரு ஒரு விஷயமாக நம்மளுடைய சேக்கிழார் பெருமாள் ஒன்று ஒன்றா குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்கிறார் இப்போ நம்ம கோயிலுக்கு போனால் என்னென்ன எப்படி எப்படி நடக்கணும் எப்படி எப்படி சி சிவன் மேல் சிவன் பால் அன்பு வச்சு எப்படி நம்மன்றத இந்த அடி அடியார்கள் கதையில் கேட்கும்போது ஒவ்வொன்றா உங்களுக்கு புரியும் அதை வந்து நம்ம எப்படின்னா மேலோட்டமாக ஒரு சேர்க்கழா சொன்னால் கூட அது உள்ளாழ்ந்து போகும்போது நம்மளுக்கு ரொம்ப அந்த பக்தி அவங்க அந்த பக்தி மிகுந்து எப்படி இந்த செய்கிறதுக்கான அந்த துணிவு எப்படி வந்தது அப்படின்னு இந்த வந்தது அப்படின்னு நம்பிச்சு பார்க்கும் போது ஏன்னா இந்த இன்றைய காலகட்டத்தில் சில விஷயங்கள் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது இதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு விட்டுறோம் ஆனால் அதெல்லாம் சாத்தியமாக எப்படி செஞ்சாங்க அதுதான் அந்த அன்பு கடவுள் மாதிரி வைக்கின்ற அந்த பக்தி இப்போது இந்த கணம் புள்ள நான் கணம் புள்ள நான் நம்பி என்ன பண்ணுறாருன்னா அந்த ஊரில் இருக்கிற தலைவராக இருக்கிறதுனால நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறதுனால அங்கே ஊரில் இருக்கிற எல்லாம் அந்த நம்மளுடைய சடைநாதருக்கு விலக்கேற்றுறாரு அதனுடைய பக்தி மிகுந்த அப்படியே ஆழ்ந்துடுறாரு இதை வந்து மக்களுக்கு தே இது பண்ண அது இதை வந்து இவருடைய இது வந்து காசு இருந்தால் தான் பண்ணுவாங்க இறைவன் பால் பக்தி வைப்பாங்கன்றத இல்லை அவங்க இறைவன் மேல் தான் பக்தி இருக்குது தான் முதல் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக கடவுள் அவருக்கு வந்து செல்வ செழிப்புகளை இறக்க வைக்கிறாரு அதுக்கப்புறமா அவரே ஒரு உணர்றார் இந்த சமயத்தில் நம்ம வந்து ஊரில் இருந்தால் இனிமேல் அவருக்கு செல்வங்களை ஒரு அதாவது பெரிய த ஊர் தலைவராக இருந்து அதை விட்டு ஒரு ஒரு படி இறங்குற வரைக்கும் அந்த தலைவர் பதவி விட்டுருங்க பதவி வந்து இன்றைக்கி இருக்கும் நாளைக்கு இருக்கும் நாளைக்கு வேறு ஒருத்தர்கிட்ட போயிட்டே இருக்கும் ஆனால் அந்த பணமும் செல்வமும் குறையும் போது தான் இந்த ரெண்டுமே அவருக்கு இந்த பதவியும் போயிடுது கையில் இருக்கிற செல்வமும் போயிடுது அப்போ அந்த அந்த மனிதனுடைய இயல்பு அதனுடைய அவனுடைய எண்ணங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் நார்மலாகவே எல்லாருமே வந்து என்னன்னா கிண்டலும் கேலியுமாக தான் செய்வாங்க அதையும் மனதையும் தாங்கி கொண்டு அவர் இனிமேல் நம்ம இந்த ஊரில் இருந்தால் நம்ம இறைவன் பால் நம்ம அவர் என்ன சொல்லுவாங்க ஏன்பா உன்னுடைய இதுவே எப்படி இருக்குது கோயிலில் அனுப்பி விளக்கேற்றுன்ற அந்த எண்ணத்தை சொல்லுவாங்கன்றது அவர் மனசில் நிறைய பேர் கண்ணும் காடாதமும் அவர் காதில் விழுந்தும் விழாதமுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் விளக்கேற்றிட்டு அமைதியாக கோயிலில் சிவ சிவான்னு உட்காரும் போது இதை சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் அப்போ இது இதுக்கு மு முடிவு நம்ம எங்கே போவோம் இந்த நம்ம கோயிலுக்கே வராமல் இருந்துடும் நம்ம கோயில் இருக்கிறவங்களே பிடிக்கலாம் நம்ம கோயிலுக்கு வராமல் இருந்துடுறோம் ஆனால் இப்படி இவ்வளோ சொன்னால் கூட அவர் என்ன பண்ணுறாங்க இறைவனே எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஊரில் இருக்கிற அவருடைய எல்லாத்தையும் விற்றுடுறாரு பொருள்கள் மா வீடு மாடங்கள் எல்லாத்தையும் விற்றுட்டு ஒவ்வொரு கோயிலாக இந்த கோவில் தானே இல்லை மற்ற கோயிலே நான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா எல்லா கோயிலும் விளக்கேற்று கையில் காசு வச்சுட்டு அந்த காசு எதுவுமே மாதிரி விளக்கேற்றிட்டே போகிறாரு மற்ற கோயிலில் அதாவது சிவ சிவத்தலங்கள் கிளம்புற மாதிரி அவர் பேகை மாட்டிக்கிட்டு கிளம்பிடுறாரு இருக்கிற காசு வச்சுட்டு அந்த எல்லா ஊருக்கும் அன்றைக்கி ஒரு அடுத்த கோயிலுக்கு போகிறாருன்னா அந்த கோயில் சாந்தத்தில் விளக்கேற்றுவார் அதுமாதிரி மாதிரி கோயில் சுற்றி விளக்கு ஏற்றிடுவார் கோயிலுக்குள்ளே அந்த எல்லா விளக்கும் அப்படியே ஜோதியாக எறிகிற மாதிரி ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துது அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா அதே மாதிரி ஒரு ஒரு எல்லையாக போகும்போது கடைசியாக அவர் தில்லைக்கு போய் சேர்றாரு தில்லைக்கு போய் சேர்ந்தவொன்னே அவர் கையில் கொஞ்சம் காசு இருக்குது பார்க்குற தில்லையுடைய நம்மளுடைய பொன்னம்பல் நாதரை பார்த்தோன்னே அவருக்கு இன்னும் சந்தோஷமாகிடுது இவர் விட்டுட்டு என்னால் போக முடியாது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவர் ஆனால் அவருடைய தினமும் என்ன செய்கிறாரோ அந்த செயலை கோவிலில் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருக்கார் அங்கே தில்லி தில்லையில் வந்து திருப்புலீச்சுரம் அப்படின்ற கோவிலில் மணிகண்ட பெருமாள் அப்படின்ற சிவன் இருக்கார் இவரை தான் வந்து நம்ம அங்கே அந்த இடத்துல சொல்கிறாரான்னு தெரில நம்ம சுந்தரர் கரைகண்ட கரைகண்ட கழலை கழலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் அடியேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த கணம்புள்ள நாயனார் என்ன பண்ணுறாருனா அந்த ஊர்லேயே தங்கிடுறாரு அங்கேயே ஒரு குறிப்பிட்ட இடத்த வாங்கிட்டு ஒரு அங்கே வந்து அவர் கை மீதி இருந்த காசை வச்சு வாங்கிடுறாரு அதை வச்சுட்டு அவர் செஞ்சுட்டே வர்றாரு செஞ்சுட்டே வரும்போது திரும்ப என்ன நடக்குதுன்னா அந்த செல் வந்து இன்னத்தையும் நடக்கிறார் அதாவது நம்ம இந்த ஊரில் தான் இப்படி இருந்தால் பண்ணார்னா அவர் அவருடைய எண்ணங்கள் பாருங்கள் வேறு ஊர் போனால் கூட அந்த மாற்றிக்கலாம்ல நம்ம வேறு ஊருக்கு போனோம்னா இப்போ கூட நிறைய பேர் ஒரு ஊர் விட்டு இந்த இடத்துல செய்கிற சே சேவையோ தொழிலோ நம்மளுக்கு நான் நினைக்கிறோம் நம்ம ஊரில் இருந்தால் இது அசிங்கங்க இந்த மாதிரி செயல் சூழ் வெளியங்கன்னா போய் நம்ம ஊரில் அதாவது வெளிநாட்டில் போய்ட்டு நம்ம அவனுக்கு அவனுக்கு கீழ்ப்படைஞ்சு எந்த வேலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அது என்னன்னா மனசு ஏற்றுக்க மாட்டுது அந்த மனது வந்து அந்த ஊரில் மட்டும்தான் இருக்கும் அப்படி கிடையாது வெளியூருக்கு போனால் கூட அந்த தொழில் அந்த ஒரு எந்த தொழில் செஞ்சாலும் அவரோட எண்ணெய்னா விலைக்கேற்றணும் அப்போ அதிலே திரும்ப வந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கேயும் ரொம்ப மோசமான ஏழ்மை நிலைமை கொண்டு போயிடுறார் கடவுள் அடுத்த அடுத்ததுக்கடுத்து என்ன பண்ணுறாருனா அவரே என்ன பண்ணுறாருன்னா அங்கே இருக்கிற அந்த அதான் இதுலேருந்து தான் அவர் பேர் உருவாகுது அவருடைய சொந்த பேர் இங்கே சேர்க்கிற பேர் நம்மளுக்கு சொல்லலை அவர் என்ன பண்ணுறாருனா திரும்ப அங்கே இருக்கிற எல்லா அவருக்கு என்ன தொழில் செய்யணும் தெரியணும்னு சொல்லிட்டு பார்க்குறாரு ஒரு ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி ஊரை சுற்றி என்னன்னா புல்கள் விளைஞ்சிருக்கு அந்த க அதை அது அது அந்த எண்ணம் அவருக்கு போகுது பாருங்கள் அடுத்த அடுத்த நிமிஷத்துக்கு வந்து என்னென்னா விளக்கேறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க எண்ணம் போயிடுது விளக்கே அவருடைய அந்த அந்த எண்ணம் அந்த செயல் நம்மளுக்கு செய்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்னு போயிட்டே இருக்காங்க பாருங்கள் இதுதான் வந்து இவங்க தான் வந்து அறுபத்தி மூணு ஆய்மார்கள் சொல்கிறாங்க இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா இருக்கிற செல்வங்கள்லாம் எழுந்துருச்சு வேலை செய்கிறதுக்கு அவருடைய முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா போயிட்டு நம்ம அந்த அந்த புல்லுகளெல்லாம் அறுத்து ஊர் மக்கள் வந்து அந்த இடத்துல செல்வம் செழிப்பாக தானே இருக்காங்க மாட்டுகளுக்கு போடுறதுக்கு மாடு ஆடுகளுக்கெல்லாம் வந்து புல்லுகள் போடுவாங்க அதை ப அதை பறித்து அதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு நம்ம வந்து இன்னும் விலக்கேற்றோம் நெய் விளக்கேற்றோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா மாதிரி அறுத்து மூட்டையாக கட்டி எடுத்து வந்து என்ன படுவார்னா ஒரு நகர வீதியில் வச்சுட்டு விற்கிறாரு விற்றுட்டு அதுக்கு கிடைக்கிற காசை வச்சு திரும்ப என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு அந்த அவருக்கான ச அந்த முதல்ல விளக்கேற்றதுக்கான பொருள் எல்லாம் வாங்கிட்டு அப்புறமா தான் அவருக்கு அவருக்கான பொருளை வாங்குறாரு இதையே இறைவன் திரும்ப என்ன பண்ணுறாரு பாருங்க அதான் இறைவன் வந்து அன்பு எந்த அளவுக்கு மனிதர்கள் அவன் எந்தளவுக்கு இருக்கான் அப்படின்றது அவரு அவர் சோதிக்கலை மற்றவங்களுக்கு வந்து சொல்கிறதுக்காக தான் இது எல்லாமே நடக்கிற விஷயங்கள் மொத்தமே அவன் எந்த எல்லைக்கும் போவான்னு சொல்கிறான் பார்த்திங்களா அந்த எல்லை தான் இறைவன் எல்லை அதுதான் அவ அவர் என்ன பண்ணுறாருன்னா புல்லை எடுத்துகிட்டு வந்து விற்கிறாரு திரும்பவும் அதே மாதிரி அதுலேயும் அவர் சோதனை பண்ணுறாரு ஒரு நாள் இதே மாதிரி நடக்கும்போது ஏன்னா அந்த கடைசி ஸ்டேஜின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அப்போ தான் வந்து அவர் அதிகமான துன்பத்தை கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம கடவுள்கிட்ட சேர்றப்போ நாள் அதான் அப்படின்றத அவர் அவர் முடிவு பண்ணிட்டார் கடவுள் அந்த நாளுக்கு தான் வந்து நம்ம இருக்கோம் அப்படின்றது அவன் எங்கிட்டு தான் இருக்கான் ஆனால் மக்கள் வந்து அது வந்து இறைவன் வந்து அவர் இன்னும் கஷ்டத்து மேலே கஷ்டத்தை கொடுக்குறாங்களே சிவனுக்கிட்ட போனால் இவர் க அது கஷ்டத்தை கொடுக்குறப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு மேற்போக்கான ஒரு எண்ணங்கள் வந்து ம மனதில் மக்களோடய மனதில் இருக்குது ஆனால் ஆனால் இறை இறைவனடி சேர்றது தானே இறுதி முடிவு அதுதான் அவரும் என்ன பண்ணுறாங்க கடவுளை இறைவன் முடிவு பண்ணிட்டாரு அதுக்காக அதுக்கான ஒரு நிகழ்ச்சி கொடுக்குறாரு இன்னும் என்ன பண்ணுறாருன்னா அந்த கனப்புல விற்க மாட்டேன் தண்ணி அதுக்கப்புறமா அவர் என்ன பண்ணுறாருனா யோசிச்சு பார்க்குறாரு சரி இன்றைக்கி நம்மளுக்கு எதுவுமே விற்கலையே அப்படின்னா அடுத்த வழி என்ன யோசிப்போம் நம்மக்கிட்ட இருக்கிறதானே அடுத்த சொல்யூஷன் போய்ட்டே இருப்பாருங்க அவர் சுற்றி இருக்கிற சூழ்நிலையே பார்க்குறாரு அங்கே ஊர்லேருந்து காசு இல்லை கணவம் புல்லுங்களாம் நிறைஞ்சிருக்க இடத்துல புல் கரைச்சி விற்கிறார் இப்போ இங்கேயும் வந்துட்டார் புல் விற்க வரதுக்கு ஆள் இல்லை அதுக்கடுத்து யோசிக்கிறார் இந்த புல்லையை வந்து திரித்து நம்ம இது இது விலக்கத்தில்லாமே அப்படின்னு யோசிக்கும் போது புல்லை திரிக்கிறாரு அது தான் புல் எப்படி எரியும் எல்லோரும் எரியும் கணப்புழு தான் டக்குன்னு முடிஞ்சிடும் அது அந்த புல் வந்து எரிஞ்சு அப்படியே இது பொடி பொடியாக விழுந்துடும் அவர் கொளுத்துறாரு திரும்ப மாதிரி சில பொழுதுகள் மட்டும் இருந்து இருந்து அதை எரிஞ்சு போகுது இது என்ன பண்ணுறது கடவுளை அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து அடுத்த 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 எண்ணம் போது பாருங்க அப்போது அங்கே எண்ணம் நம்மளுக்கு என்ன ஆகுது நம்மளுடைய அந்த புல் மாதிரி எண்ணங்கள் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் போதும் தெரிய மாதிரி அந்த இருக்கு அந்த அந்த கூம்பு மாதிரி வர்ற இது இடம் எங்கே இருக்குது மூ மூளை யோசிச்சுன்னே இருக்குது அவருக்கு அடுத்தது அந்த அறுபத்தி மூணாறு மூலம் எண்ணங்கள் பாருங்கள் அடுத்தது 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 கிடச்சா ஓகே அது செஞ்சிட்றாங்க அது இறைவன் செய்கிறதுக்கான அந்த தொண்டு கிடச்சி பாருங்கள் அதுதான் அவங்களுக்கு சந்தோஷம் அப்போ அவங்க என்ன பண்ணுறாருன்னா அடுத்ததாக அவருடைய தலைமுடிகள் வந்து கூம்பு ஒடித்துல இருக்குதுன்னு யோசிக்கிறார் அப்போ இதையே நம்ம எரிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க இறைவாக உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அந்த தன்னுடைய முடியை வந்து நல்லா கூம்பு மாதிரி செஞ்சுட்டு அங்கே கொளுத்து வச்சுட்டு இறைவன் பால் வச்சு நம்ம சிவாயம் நம்ம சிவாயன்னு உட்காந்துறார் அவ்வளோதான் அது எரிஞ்சு அவர் வந்து இறைவன் அவர் எடைஞ்சவொடனே என்ன ஆகிடுது நார்மலாகவே எரிஞ்சவொன்னே தலையும் எரிஞ்சிருப்போது அப்படியே ஃபுல்லாக அவனுடைய எண்ணங்கள் அவங்க எண்ணங்கள்லாம் உடல் முழு அழிய போகுதுன்றது எல்லோருமே உணர்ந்துடுறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்க்குறாங்க இவரு கே இவர் வந்து ரொம்ப கேலியும் கிண்டலமாக நினைக்கிற ஸ்டேஜில் இறைவன் வராரு இறைவன் வந்து கொண்டு அதுக்கு மேலே அவனுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடாரு அதுதான் இறைவன் பால் கொண்டிருந்த அந்த அன்பு வந்து நாம் செய்கிற செயல்கள் இறைவனுக்கு ஒத்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி என்ன அதை நம்ம அனுதினமும் செய்யணும் அப்படின்றது தான் வந்து செய்வாங்க அறுபத்தி மூணு ஆண்டுமே அவரை நம்பினார் கடவுள் அந்த நம்பிக்கையை வந்து அவங்க க கடைசி வரைக்கும் வச்சிட்ருந்தாங்க இவங்க தான் வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இன்றைய பொழுது அவருடைய நம்ம பார்த்தது வந்து கணம் புல்ல நம்பி இந்த கணம் புல் அவருடைய அவர் கணம் புல் கூட விற்றுட்டு கிடைக்காத பட்சத்தில் அவர் தலையே எரித்தார் பார்த்தீங்களா தலை முடியே வந்து எரித்து உட்காந்து அமர்ந்துட்டார் நமசிவாயின்னு சொல்லிட்டு அவர் தான் கணம்புள்ள நாயனார் இப்போது இன்றைய அடியார்கள் நம்ம பார்த்துட்டோம் நன்றி நண்பர்களே நாளை சந்திப்போம்